டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திர. பெருமாள் 40 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் போது நாங்கள் அதுலேருந்து படிப்படியாக பண்ணிக்கமாக ஏற்றி இப்போ 10 ரூபாய் நினைக்கிறோம். ஆனால் வருஷம் முதல்ல நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த நட்டமும் கிடையாது, அதிகமாக லாபமும் கிடையாது. அன்றாடி வாழ்க்கை அப்படியே 40 வருஷமாக இருக்கீங்க தொழிலில், இப்போ இதில் வரவேற்பு எப்படி இருக்குது? அப்போ அவ்வளோ வரவேற்பு, இப்போ வந்து எல்லாமே குறைஞ்சிக்கிட்டோம். இப்போ ஊருக்கு 1-2 அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இது வந்து காய்ச்சி போடுறாச்சு. அம்பாய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து மதுரை சைடு போயிட்டோம்னா ஜவு மிட்டாய், இதே கேரளா சைடு போயிட்டோம்னா லாலி மிட்டாய். இப்போ நான் வந்து 15 வகை செய்யும் வாட்சி, வாத்து, தேள், பாம்பு, செயின், தாமரை, செயின் வகையில் 3 நல்லா பேர் செய்வாங்க. சொன்னால் ஆட்டு மாதிரி வச்சு ஆட்டில் ஒரு அம்பு விடுற மாதிரி விட்டுருவீங்க. அது 30 கிலோமீட்டர் வரும். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் தூக்கிட்டு மிட்டாயா 4-5 கிலோ, அப்புறம் கம்பு பொம்மை எப்படியுமா ஒரு 10 கிலோ தூக்கிட்டு ஒரு 4-8 வைக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அது 4 போல சமக்க அந்த அளவுக்கு கருப்பாயிடும். அப்புறம் போக 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 அந்த அளவுக்கு வேலை. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். சிறப்பு. உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பெருமாள். நாங்கள் வந்து இதை 40 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். நாலாம் காலத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது நாங்கள் தான் அதுலேருந்து படிப்படியாக 15 ரூபாய் ஏற்றி இப்போ 10 ரூபாய் நினைக்கிறோம். ஏதோ நார்மல் வியாபாரம், கொஞ்சம் வெளியில் போனோம்னா 10, 15, 20 இப்படி நோக்கம் போல வியாபாரம். ஆனால் வருஷம் முழுவதும் நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த நட்டமும் கிடையாது, அதிகமாக லாபமும் கிடையாது. அன்றாடி வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு ஏன் வரல, ஏன் இருக்கல என்ற ஒரு அடிமை தொழில் கிடையாது. இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு போகணும்னா போகணும் இல்லைன்னு வேணாம்னா வேணாம் இருந்துக்கலாம். நம்மளுக்கு நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளிதான். சரி சரி. இதில் வந்து யாரும் எதையான நம்ம கேள்வி கேட்க போகிறதில்லை. அதனால் இத்தனை வருஷமாக காலமாக இதை வச்சு தான் எங்கள் பொழப்பு ஓடிக்கிட்டு. அதிகமாக சம்பாதிக்க முடியுங்கள, அதிகமாக நட்டப்பட்ட முடியுங்கள. அன்றாடு ஒரு நடத்துகிற வர்க்குக்கு என்ன தொழில் கிடைக்கணுமோ, என்ன வருமானம் வருமோ அந்த வருமானம் எங்களுக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து போட்டியோ போராமையோ எதுவும் கிடையாது. நம்மளே போய்க்கிற வேண்டியது, நம்மளே வந்துக்கிற வேண்டியது, நம்மளே ஆக வேண்டியது, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இத்தனை வருஷமாக காலமாக எங்கள் காலமும் ஓடிடுது. முத முத யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாம், இல்லை இந்த தொழில் அப்படிங்கிறது, இந்த முட்டை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க? இது வந்து என் சம்சாரத்தோட அண்ணன் மெய்யழகன், அவர் தான் எங்களுக்கு. நான் வந்து முத கல்யாணம் முடிக்கும் போது எந்த ஒரு வேலையும் செய்யாத தெரியாத ஆளாந்தேன். அப்படியே இருந்தாலும் கூட என்னால் முடியாது, எங்கள் உடம்பு ஆகுது. அப்படி இருக்கும்போது என் சம்சாரம்தான் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி இந்த இதை போட்டு கொடு, ஊரில் கொண்டு போய் அது 2 தடவை பழகி விடு, அதே நம்மளும் அவங்கள மாதிரியே அவர் விற்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் கொண்டாந்து எனக்கு இந்த கோயம்புத்தூருக்குள்ளே வழி விட்டார், சரக்கு போட்டு கொடுத்தாரு. அவரே எல்லா நீங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு? மதுரை. மதுரையா நீங்கள்? அப்படியா? சரி சரி சரி. மதுரை பக்கம் சுரம்பட்டி. எங்கே? உசிலம்பட்டி. சரி 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 சரி. அங்கேருந்து வந்து இங்கே 30-40 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சா? என் பிள்ளைங்க ரெண்டும் பிறந்ததே இந்த ஊரில் தான். அவரு தான் என் மச்சனும் தான் எனக்கு எல்லாமே மூல காரணம். அவர் தான் என் தொழிலுக்கு வழி வச்சு கொடுத்தாரு, அவர் தான் என் வாழை வச்சார். இப்போ இந்த முட்டை எப்படி செய்வீங்க? இப்போ எனக்கு அதை மட்டும் சொல்லுங்களேன். வந்து இந்த முட்டை, இந்த முட்டை வந்து ஒன்றும் இல்லை, சர்க்கரை லெமன் தான். அந்த லெமன் புரிஞ்சால் தான் அந்த சக்கரை முறிவாகி ஜவ்வு மாதிரி வர்றதுக்கு லெமனோடு இதுதான். அதே மாதிரி லெமன் வந்து அதிகமாகவும் புளியக்கூடாது. அதிகமாக புளிஞ்சோம்னா டேஸ்ட் மாதிரி தான் முட்டை இந்த அந்த பதம் வராது, கருப்பாயிரும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக புளிஞ்சோம்னா முட்டை கட்டி கட்டியாக கல்லை கல்லையே நின்று
டேஸ்ட் வராது. ஓ சரி 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 சரி. எதுலேயும் ஒரு அளவு இருக்குது. ஆ சரி, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடப்பீங்க? நாங்கள் நடக்கிறதுலாம் டூ வீலரில் போகிறோம். ஆ ஆரம்பத்துலேருந்துவா? இல்லை இப்போ தான் கொரோனா பிறகு. முன்னாடி அதுதான் முன்னாடிலாம் நடந்ததுனா கொண்டு நடக்கணும் தான் நடந்தோம். ஏன்னா அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அந்த அந்த பொம்மை எல்லாம் சேர்த்து வச்சு? அது வந்து எப்படியும் ஒரு 10 கிலோ இருக்கும். மொத்தமாக 10 கிலோ இருக்கும். இப்போ முட்டையா 4-5 கிலோ, அப்புறம் கம்பு பொம்மை இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு தூக்கிட்டு ஒரு 4-8 வைக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். மொத எப்பவுமே அது 4 புள்ள சமக்க 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 அதோட வெயிட்டு அதுதான் மொதல் ஒரு 4-8 வந்து சுலபமாக தெரியும். அடுத்தடுத்து போக 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 தான் அந்த வெயிட்டோட, ஏன்னா அந்த தோல் பட்டையே ஒரு இதாக இருக்கும்ல, நீங்கள் இதிலேயே சாய்ச்சி போகும். ஆ அப்படியே சாய்ச்சிக்கிட்டே நடந்து போகணும்ல, அந்த அளவுக்கு கருப்பாயிரும், காய்ச்சி கட்சி ஆயிரும். அப்புறம் போக 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 அந்த இருக்கான் வழி தெரியாது, அங்கே யார் எது பண்ணாலும் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கொரோனா டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. பஸ்ஸை நிப்பாட்டிருக்கும்போது அப்போ வந்து எங்கேயும் நாங்கள் வெளியில் போக முடியல வர முடியல, அதனால் அந்த வண்டியை செட் பண்ணோம். ஏதோ இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் அது அப்புறம் பார்த்தா 4 அடவுல அது எல்லா பக்கம் பழகிடுச்சு. வண்டியிலேயே போயிட்டு உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கும்? வண்டியில் போகிற சௌகரியமாக இருந்துச்சு? இப்போ வண்டியில் போகிறது தான் சௌகரியம். ஏன்னா இப்போ ஒரு மழை காலமாக எங்கேயும் மழை பிடிச்சி கூட வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரோம்னா அதுதான் அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் காத்து கிடக்கணும். இந்த மழையில் 4-5 நிற்கணும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு மொதல் எவ்வளோ தூரம் நடப்பீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? அது 30 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடப்பீங்களா? அதை தூக்கிட்டு எல்லாம் 30 கிலோமீட்டர் ஒரே ரன்னிங் கிடையாது. இப்போ இந்த நீங்கள் வந்தீங்களா இது இந்த வீதியிலே 4 தடவை நடக்க முடியாது. இப்போ இது ஒரு 1/2 கிலோமீட்டர்னா 4 தடவை நடக்கும்போது 2 கிலோமீட்டர் ஆகிடும். ஏன்னா இந்த கடைசியில் ஒரு பிள்ளை கூப்பிடும், இந்த கடைசியில் ஒரு பிள்ளை கூப்பிடும், போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு போட்டு போகும்போது 30 கிலோமீட்டர். அதுதான் மாதிரி அங்கங்கே அங்கங்கே. இப்போ கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் போவீங்க? கோயம்புத்தூரில் நான் போகாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு திருவிழாவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், காரம் எங்கேயா இருக்கட்டும், மேட்டுப்பாளையம் இங்கே கணத்தக்கடவு இது சின்ன தடாகம் பெரிய தடாகம் கண்ணுவாயி இங்கிட்டு போனோம்னா அவனாசி திருப்பூர் இங்கிட்டு போனோம்னா இது வரைக்கும் போயிருக்கோம். சேலத்து வரைக்கும் கூட போயிருக்கோம். எல்லா வரைக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க? பஸ்ஸிலே போயிடுவோம். அங்கங்கே கல்யாண ஆர்டர் வரும். கல்யாண ஆர்டர் வரும்போது ரொம்ப லாங்கில் போகும்போது பஸ்ஸில் போயிடுவோம். இந்த கோயம்புத்தூர் லோக்கலில் போகும்போது வண்டியிலே போயிடுவோம். நேற்று கூட பொள்ளாச்சி பக்கத்தில் கந்தம்மாக்கள் அங்கே போயிட்டு தான் வந்துச்சு வண்டியிலேயே. இப்படி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். மாதத்துக்கு 2-3 சீசன் டயத்தில் கிடைக்கும். அதில் கொஞ்சம் கல்யாண சீசனில் ஏதாவது 1-2 அது பேமெண்ட்டு கிடைக்கும். மொத்த பாச்சி வந்து மொத்த பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க. வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக விநியோகம் பண்ணுறது. அது யார் வந்தாலும் யார் வரலைனாலும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ கொண்டு வரமோ அங்கே கேள்வியே கிடையாது. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னு எந்த கேள்வியும் இல்லை. யாருக்கிட்டாலும் கொடுத்துட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கே வந்து கேள்வி கேட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். உங்கள் கணக்கு எவ்வளோ, இந்த கணக்கு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, அங்கே கேள்வி கேட்டால் பிரச்சனை ஆயிடும். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை ஆகும்? ஏன் எனக்கு கொடுக்குறதுக்கு நீ கேள்வி இருக்கியா? நான் யார் தெரியுமா? ஆஜி பூஜை கற்றுருவாங்க அவங்க. உடனே அங்கே அப்பா ஆட்டிக்கிட்ட போயிடும், ரிப்போர்ட் ஆயிடும். எனக்கு தரமாட்டேன், இது பெரிய ஆள் பெரிய ஆள், நானே இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான ஆட்கள் அவெல்லாம் வருவாங்கல்ல. சும்மா இந்த அரை மாப்பிள்ள வந்துட்டு அது பண்ணுறது தான் அந்த பர்சன் ஒன்றுவான். சரி வாங்க, அங்கே மிட்டாய் ஆயிடுச்சு, அங்கே இழுப்போம். ஆ சரி சரி சரி. மொதல் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே கலர் மாறுது, அதோட வெயிட் கூடுதுல்ல? வெயிட் கூட அங்கங்கே வந்தால் கட்டிக்கிட்டே இருக்கிறது. அது எல்லாமே திருப்பி திருப்பி நீங்கள் இழுக்க 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 கரைஞ்சிரும். அது ஃபுல்லாக லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குமோ? அதனால் இது வந்து சாப்பிட்றதுனாலையோ மக்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த கெடுதலும் கிடையாது. இப்போ வந்து வீட்டில் குலோப் ஜாம் செஞ்சு சாப்பிட்றோம்ல, ஆமாம், அதே தான். அது சக்கரை பாவு தான், அது தனியாக காய வச்சு குலோப் ஜாம் போட்டு குடிக்கலாம். அதே தான் ஜீரா தூக்கி குடிக்கலாம். இது அதே தான்.
இதில் வந்து வேறு கலப்படமோ வேறு மிக்சியோ இல்லை ஜாக்கிரமோ எதுவும் கிடையாது. பியூர் சர்க்கரை போடுறது, வெறும் சர்க்கரை மட்டும்தான். சர்க்கரை மட்டும்தான். இதில் வந்து முறிவுக்கு வந்து லெமன் மட்டும் அந்த ஒரு இதுக்காக. ஐயா முன்னாடி, அதாவது நீங்கள் இப்போ 40 வருஷமாக இருக்கீங்க இந்த தொழிலில், அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் இந்த முட்டை வந்து மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு, இப்போ இதோட வரவேற்புன்றது எப்படி இருக்கு? முதல் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தாங்க. அப்போ வந்து அவ்வளோக்கா ஏன்னா திருமண மக்களும் அந்த முட்டையாக வரஞ்சிச்சு. அப்போ அவ்வளோ வரவேற்பு இல்லை. இப்போ வந்து எல்லாமே குறைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ ஊருக்கு 1-2 இப்படி தான் இருக்கும். அப்படின்னும் போது இப்போ வந்து இது வந்து காட்சி பொருளாச்சு. ஓ, இப்போ இது வந்து காட்சி பொருளாக மாறிடுச்சு நிறைய பேருக்கு. இது என்னன்னே தெரியாது. இப்போ நிறைய சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது என்னன்னு தெரிஞ்சிருக்கா? நீங்கள் போகும்போது வரும்போது இங்கே இந்த கோயம்புத்தூருக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும் முட்டாயாக வரோம்னு. இதுக்கு பேர் வந்து ஜவு மிட்டாயின்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதை பார்த்தோன்னே ஓடி வருவோம். அந்த ஒரு வாட்ச் கட்டிட்டு வந்து கன்னத்தில் ஒன்று ஒட்டி விடுறதுக்காகவே வந்து பம்பாய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இதோட பேரா? பேரே பம்பாய் மிட்டாய். இதோட பேரா? ஆமாம். இது வந்து மதுரை சைடு போயிட்டோம்னா ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய். இதே கேரளா சைடு போயிட்டோம்னா லாலி மிட்டாய். லாலி மிட்டாய். லாலி மிட்டாய். லாலி பப் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். லாலி பப் மாதிரி சப்பி சாப்பிட்றதுனால இது வந்து லாலி 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 மிட்டாயும்பாங்க. முக்கால்வாசி முஸ்லீம் ஏரியாவில் தான் எங்களுக்கு ஆர்டரு கிடைக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து 10 கிலோ கொண்டு போனால் எனக்கு 10 அப்படியா? எதனால அவன் வாங்கி திங்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க. வாங்கி திங்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் நின்று வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்படி கூச்சப்பட்டு போராட்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நம் நம் மற்ற இந்துக்கள் மற்ற கிறிஸ்டியன்ஸு மற்றது இல்லை. ஆனால் வந்து முஸ்லீம்களை மட்டும் அப்படி கிடையாது. இல்லை ஆரஞ்சு முட்டை அப்படிங்கிறது எப்படி செய்வீங்க இப்போ? இது வந்து ஆரஞ்சு முட்டை வந்து அந்த எசன்ஸ் மட்டும் போடுவாங்க. இப்போ எல்லோ மஞ்சள் சிவப்பு எசன்ஸ் போட்டு அது அச்சு இருக்கு. இப்போ இதே இப்போ நான் மத இழுக்காமல் இதை பேப்பரில் போட்டிருந்தேன். அதை தூக்கி அந்த அச்சில் போடுவாங்க. போடும்போது அந்த அச்சு கட்ட ஊரிலும் போது அந்த அச்சில் போய் இந்த சக்கரை பாவை அப்படியே இருக்கும். அவ்வளோதான் ஆரஞ்சு முட்டை. இந்த மாதிரி என்னென்ன கலர்லாம் இருக்கும் இந்த முட்டையில்? இது ஒவ்வொரு அதில் 3 கலர் போடுவாங்க. 3 முட்டை. மஞ்சள் கலர் ஒன்று, சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலரு, வெள்ளை கலரு, அப்படி வரும். இப்போ இந்த வாட்ச் செய்வாங்க. நாம் வந்து அதிகமாக நான் பார்த்தது என்னென்னா வாட்ச், மயில். இப்போ நான் வந்து 15 வகை செய்வேன். அப்படி என்னென்ன செய்வீங்க? வாட்சு, வாத்து, தேள், பாம்பு, செயின், தாமரை, பைக்கு, ட்ரெயின், இந்த எலிஃபண்ட்டு, செயின் வகையில் 3, ட்ரெயின், இப்படி எல்லாமே பண்ணுவேன். ஆனால் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குறது ஆனால் வாட்ச். ஆமாம். அது வாட்சுன்னா அவங்க மக்கள் கொண்டு வர காசை பொறுத்து இருக்கு. 10 ரூபா கொண்டு வரோம். 1-2 கேட்பான். 2 முட்டாய் இல்லை 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னா 20 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அது கொடுப்போம். அப்படி அதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட்டு, இந்த லபர்ஸுக்கு வந்துச்சுன்னா 1 முட்டாய் 5 மடங்கு மாறிடும். 50 ரூபா 100 ரூபாய் ஆகிடும். வாங்கிக்குவாங்க அவங்க. ஆனால் வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா பின்னால் லவர் உட்காந்து கேட்பாங்க, ஆசைப்பட்டு கேட்பாங்க. காசு இல்லையா அது ஆனால் உனக்கு ஒரு ஜவு மட்டும் வாங்கி கொடுக்கலாம், உனக்கெல்லாம் ஒரு லவ்வாக நம்ம ஜவ்வு லவ்வு மேட்ரு இப்படி போகிறோம். மானத்தை வாங்கிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் 50 ரூபான்றீங்க? 50 100 எவ்வளோ வருது வாங்கி கொடுத்துருவாங்களா? கேட்போம். சரியில் வாங்கி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவீங்களா? அதே வாட்ச் தானா? ஆ, அழகாக செயின் செஞ்சு அந்த செயினில் ஆட்டு மாதிரி வச்சு ஆட்டில் ஒரு அம்பு விடுற மாதிரி விட்டு கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே அந்த லவ்வர்கிட்ட தான் கொடுப்போம், அவன் வாங்கி அது கொடுக்குற மாதிரி. சரி ஐயா, அந்த இப்போ நான் சாதாரண நேரத்தில் விட்டுட்டு இந்த கொரோனா டைம்லலாம் எப்படி இருந்துச்சு வியாபாரம்? ரொம்ப டல்லுங்க. மாதம் அண்டர் சாப்பாட்டுக்கே வழி இருக்கு அந்த டயத்தில். அது வெளியே போகக்கூடாது. வெளியே இருந்து யாரும் வந்து வந்து சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. முதல்ல வெளியே முதல்ல நிற்கிறதுக்கே முடியாது, நிற்கிறதுக்கே முடியாது. நம்மளை பார்த்தா நம்ம வாயில் துணியும் போட்டுக்கு
ரெண்டு அடி தள்ளி தான் போவாங்க. எப்படியா ரெண்டு அடி தள்ளி தான் போவாங்க, யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி டயத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் என்ன எப்படி உங்களுக்கு வியாபாரம் என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க தொழிலுக்கு அந்த டைம்? ஏன்னா வெளியே போகக்கூடாது, அது வெளியே போகக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த டூ வீலரில் செட் பண்ணோம், உள்ளூருக்குள்ளேயே தான் ரவுண்ட் பண்ணலான்னு. அதையும் ஒரு சிலர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கல்ல? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அண்ணாந்தடியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே கொரோனா டைம்ல? ஆமாம், அது வந்து தாய் தகப்பன்ட்டு இருக்கும்போது பிள்ளைய பயப்படும். தாய் தகப்பை விட்டு வெளியே கொஞ்சம் அவற்றில் விளையாடுறது, அப்போ வந்து ஒன்று ரெண்டு வாங்குங்க தெரியாமல். இப்போ நீங்கள் ஜவு முட்டை வியாபாரம் 40 வருஷமாக பார்க்குறீங்க, இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வியாபாரமே இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தாண்டி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காலங்கள் ஏதாவது இருக்கா? அது அது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா இந்த மழை காலம், இப்போ இந்த மழை காலம், இந்த மழை காலத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப டைட்டாகும். இப்போ இந்த மிட்டாய், இப்போ இதே மிட்டாய் போதும், இதை போட தேவையில்லை எனக்கு, வெயில் அடிச்சுருந்தான். வெயில் அடிக்காதனால இந்த பழைய மிட்டாய் இப்போ இது மிட்டாய்க்குள்ளே வச்சு இந்த ஹீட்டுக்கு. இப்போ அந்த அந்த மழை காலத்தில் வந்து இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு மழை வரும், வியாபாரம் ஆகாது. சாயந்தரம் 3 மணிக்கு பிறகு தான் எங்களுக்கு வியாபாரமே, ஸ்கூல் டைமில் அந்த 3 மணிக்கு கரெக்டாக 2:30 to 3 மணிக்கெல்லாம் மழை வந்துடும், ஸ்கூல் விட்டு நிற்க முடியாது, வியாபாரம் ஆகாது. அப்படியே கொண்டு போக முட்டையே திருப்பி தான் கொண்டு போகணும், அந்த நேரம் தான் எங்களுக்கு கஷ்டம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நம்ம இவ்வளோ கஷ்டம் வேணால் நான் இப்போ உட்காந்து பார்க்குறேன். நாம் ஈஸியாக 10 ரூபாய்க்கு ஒரு வாட்சை வாங்கிட்டு அதை வந்து சாப்பிட்டு போயிடுறோம், ஆனால் அந்த வாட்சை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அது எவ்வளோ உடல் உழைப்பு இருக்குது. நீங்களும் பார்த்துக்காங்க, இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுதான் இப்போ போட்டது 1.5 கிலோ சர்க்கரை தான், 1.5 கிலோ சர்க்கரை, அந்த 1.5 கிலோ சர்க்கரையை காய்க்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு முட்டையை வாங்குகிறோம், அதை பிடிச்சி இழுத்து அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டு விளாண்டு போயிடுறோம், ஆனால் அதை செய்கிறதுக்கு உடல் இது உழைப்புன்றது எவ்வளோ தேவைப்படுது. இப்போ வந்து இவ்வளோ உழைப்பு, நீ இதை கொண்டு போய் விநியோகம் பண்ணி இதில் 4 காசு சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டு குடும்பத்துக்கு நம்ம சேவை செய்யும்போது அது எவ்வளோ கஷ்டங்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வண்டி இருக்குது, உங்களுக்கு இதை பற்றி வண்டி தான் இல்லை முதல் ஆரம்ப காலத்தில் வந்து அதுதான் இப்போ வண்டி இருக்குன்றப்போ இதை தாண்டி ஆரம்பத்தில் இதை தூக்கிட்டு நீங்கள் நடந்து போகணும்ல, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் கையால் உங்கள் கை எப்படி நீங்கள் இவ்வளோ போட்டு போனீங்க? ஏன்னா நம்ம ஜீனியவே சாதாரணமாக சீனிப்பாகுன்றது இழுத்தோடனே வராது, அவ்வளோ ரஃப்பாக இருக்கும், எல்லாம் இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான செயல் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இந்த விட்டாய் தான் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்ருந்தோமா? ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இதை ஏராளமாக பேசுவாங்களே, இவர் இதை வந்துட்டா இருப்பாரு, ஐ வந்து அவர் வந்துட்டா இருப்பாரு, அப்படி இப்படி பேசுகிற ஆட்களும் இருப்பாங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு வேற வேலையில் தூக்கிட்டு துரு துருவனுக்குள்ள வந்துடலாம் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் 2-3 பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கோம், அந்த இடத்துல அவங்க காசு இருக்கோ இல்லையே அது வேறு பிரச்சனை. இவன் வேறு வந்து பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒன்றாந்து வச்சுக்கிட்டு கையை தட்டிக்கோ இது பண்ணிக்கோ நிற்கலாம் பாருன்னு நம்ம காலையில் பேசுவாங்கல்ல, பேசுவாங்க, நம்ம அதை கண்டுக்கிற கூடாது. ஓகே ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.